தேர்தல் வாக்குறுதிகளில் அனைவருக்கும் என கூறிவிட்டு தற்போது தகுதியின் அடிப்படையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என அறிவித்துள்ளது ஏன் என அமமுக பொது செயலாளர் டிடிவி தினகரன் வினா எழுப்பியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வருவது, சம வேலைக்கு சம ஊதியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் வெளியிடப்படவில்லை என கூறினார். தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த திமுக அரசு தற்போது தகுதியின் அடிப்படையில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தது ஏன் எனவும் அவர் வினா எழுப்பி குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் தகுதியின் அடிப்படையில் 1000 ரூபாய் தரப்படும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் மாதத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு அதில் ஒரு தகுதியெல்லாம் சேர்த்துருக்காங்க, அது என்ன தகுதின்னு தெரியல. அதை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதியிலையும் மக்கள்கிட்ட கல்வி குரல் எழுப்புறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதா தான் நினைக்கிறேன். அது உண்மையான மனதிலேருந்து வந்ததாக தெரியல, ஏதோ மக்களை சமாளிப்பதற்காக வந்ததாக தெரியுது. அதுபோல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்னதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதுபோல் சம வேலைக்கு சம ஊதியம் என்று ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அவங்கள அமைச்சர் மற்றும் அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு பேசி அதை சரி செய்வோன்னு சொன்னாங்க. அதுக்கும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. இதுபோல் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தான் நாங்கள் கேட்குறோம், வேறு எதுவும் கேட்கல. அதில் சொன்ன பல விஷயங்களுக்கு பதிலே இல்லாமல் தான் இன்னும் இந்த அரசாங்கம் மௌனம் காக்கிறது.